நடிகர் சூர்யா நடித்த ஜெய் பீம் திரைப்படத்தில் திருட்டு வழக்கில் காவல்துறையினரால் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட பழங்குடியினத்தைச் சேர்ந்த 3 பேர் காணாமல் போனதுதான் மையப்புள்ளி. இருளர் இனத்தைச் சேர்ந்த ராஜா கண்ணு செங்கேனி தம்பதி மீது பாயும் பொய் வழக்கும் காவல் நிலைய சித்திரவதைகளும் காண்போரை அதிர வைக்கின்றன. 28 ஆண்டுகளுக்கு முன் கடலூர் மாவட்டம் கம்மாபுரத்தை அடுத்த முதனை கிராமத்தில் ராஜா கண்ணு பார்வதி தம்பதியின் வாழ்க்கையில் நடந்த உண்மை நிகழ்வின் மீதான புனைக்கதைதான் ஜெய் பீம் திரைப்படம். இந்த நீதிக்கான போராட்டத்தில் 39 வயது வரை திருமணம் முடிக்காமல் பார்வதிக்கு உறுதுணையாக போராடியிருக்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த கோவிந்தன். நானும் ஒரு கட்டத்தில் பார்த்தேன். அப்போது எனக்கு அந்த வழக்கு தொடங்கும்போது 26 வயசு. யோசித்தேன், திருமணம் செஞ்சிடலான்னு பார்த்தேன். ஒரு 30 வயசில் இந்த வழக்கு இருக்கிறதுனால நாம் திருமணம் செய்து கொண்டால் அவர்கள் நமது மனைவி மூலமாக அவருக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து ஒரு கணவரை தூக்கி விடுவான், வெட்டி விடுவான், கொண்டு விடுவான், காரியத்தை கொண்டுடுவான் அப்படின்ற மிரட்டினா அவங்களும் பயப்படுவாங்க. நம்மளையும் அந்த வழக்கை விட்டுடுன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும். நாமும் யோசிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்ற காலத்தினாலே நான் திருமணம் செய்து கொள்வது இல்லை என்று ஒரு முடிவெடுத்து இந்த வழக்கை தொடர்ந்து 13 ஆண்டுகாலம் நடத்தி வந்தேன். அந்த அடிப்படையில் விருதாசலம் விரைவு நீதிமன்றத்திலே 5 போலீஸாருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. அது டாக்டர் ராமச்சந்திரனுக்கு மட்டும் ஒரு 3 ஆண்டு சிறை தண்டனை அல்லது அபராத தொகை என்று அறிவித்து அவர் 3 ஆண்டுக்கு பணி செய்யக்கூடாது, டாக்டர் பணி செய்யக்கூடாது என்று ஒரு உத்தரவு வழங்கப்பட்டிருந்தது. நீதிக்காக போராடிய உண்மையின் நாயகி பார்வதியை தேடி முகளைவாக்கம் குன்றுமேடு பகுதிக்கு சென்றோம். இதுதான் பார்வதி வசிக்கும் குடிசை போன்ற ஒன்று. படம் பார்த்தீர்களா என்ற கேள்விக்கு இல்லை என்ற பதிலோடு தந்தையின் முகத்தை இறுதியாய் பார்க்காத துயரத்தையும் கொட்டுகிறார் ராஜா கண்ணுவின் மகன். பக்கத்தில் அம்மா பக்கத்தில் ஒரு பொண்ணுன்றா தான் எங்களுக்கு தெரியும், வேற ஒன்றும் தெரியாது எங்களுக்கு. ஆனால் அப்பா சாகும் போதெல்லாம் சின்ன பிள்ளை நான். அப்பாவை சேர்த்த கூட போந்த கூட எங்களுக்கு காட்டில் இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன் தன் கண்ணெதிரே நடந்த கொடுமையை நினைவடுக்குகளில் இருந்து வடிக்கிறார் பார்வதி. இல்லை, இப்படி கையை கட்டி இப்படி வச்சு இந்த ஜன்னல் இருக்குல்ல, இதில் கிட்டிகள் மாரி கொடுத்தாங்க, பிளாச்சி கொடுத்து அப்படியே நம்ம பிறந்த ரூபமாக நம்ம தாயாரத்தில் எப்படி பிறந்து வீரமோ அதே பகரமாக அடிச்சிட்டு இருந்தாங்க. நான் உள்ளே கிரட்டு சாப்பாடு ஆக்கி கிரட்டு குழம்பு வச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. சேர்ந்து எடுத்துகிட்டு உள்ளே போனோம். உள்ளே போனாக்கா மரியாதையோட 1,50,000 பணமும் 40 பவுன் எங்கே வச்சு சொன்னாமோ ஆண்டவன் உயிரோடு விடுவான், இல்லைன்னா விட மாட்டான் அப்படின்னு. என்னங்க சார், நாங்கள் எடுத்துன்னு தான் நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் எடுக்கல சார், ஏன் சார் எங்களுக்கு மேலே பழி போடுறீங்க அப்படின்னு. சருவத்துக்கு அடி ரத்தம் பீச்சுன்னு செவரெல்லாம் வெறி ரத்தம். அந்த ரத்தம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப அதிர்ச்சி விட்டு போச்சு. அப்புறம் சரின்ட்டு என்ன பண்ணால் அப்படியே அவுத்து விட்டு சிந்தை பிடிச்சி அப்படியே ஈர்த்துக்கிட்டு நேராக வரண்டாக வந்துட்டாங்க. வரண்டாவில் கொண்டாந்து போட்டுட்டு கால் பூட்ஸு போட்டு நம்ம செருப்பு அந்த செருப்பாலேயே எட்டி ஒதுக்குறாங்க. எட்டு ஒதுக்குவோம். இவர் மயக்கடிச்சு விழுந்தார். மயக்கடிச்சு விழுந்து 2 பேரும் குந்திருங்க, யாரும் ஒருத்த பேசிக்கூடாது. சாப்பாடு எடுத்து ஊட்டு வந்தாங்க. சாப்பாடு ஊட்டினாங்க, சாப்பாடு சாப்பிடல. இந்த மீசில் வரைக்கும் ஒரு சோறு ஒட்டிக்கிச்சு. இந்த சோத்தை என்ன பண்ணார், அப்படியே மண்ணில் கை வச்சிட்டார். சோறு வந்தீங்களோ அப்படியே போட்டு அடித்து போட்டு திரும்பி இப்போ டாக்டர்கிட்ட வந்து எனக்கு 2 மாத்திரை கொடுத்தாங்க. நான் சாப்பிட்டேன். அவருக்கு மாத்திரை கொடுத்தா அவருக்கு மாத்திரை திங்க முடியல. அதான் ஆள் தொண்டைக்கெல்லாம் போய் கெட்டி போச்சா, எங்கே மாற்றிங்குது துப்பிட்டா இருக்கல. அப்படியே என்ன பண்ணாங்க, சிந்தை பிடிச்சி தத்தானு ஈஸுக்கு உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போனாக்க என் நாத்தனமாவும் உள்ளே அவனை அடித்து அவனுக்கு கண்ணு பிடிக்குது. இந்த விரலெல்லாம் இது வரைக்கும் அப்படி அப்படியே கீச்சிக்கிச்சு. தாத்தரா இந்த பிசுக்குது 2 கையும். இதில் மடியில் இப்படி படுத்துருக்காரு எங்கள் வீட்டுக்காரரு. மடியில் படுத்துருந்தாக்கா என்ன பண்ணு, இந்த எஸ்ஸை என்ன பண்ணிட்டாரு, மருந்து எடுத்து கொடுத்து தடுவுனாக்கா அவன் தான் கை இந்த பெருசுக்குது, எங்கேருந்து மருந்து தடுவுது தட முடியாது. அப்புறம் அந்த ரூமில் வேலை செய்கிறாரு தோட்டி, அவர் என்ன பண்ணிட்டாரு, இவர் அப்போ தான் உயிர் போகுது இவருக்கு. நான் கரு சந்தில் இருந்துட்டு இப்படி எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்கேன். இந்த ஏசை அப்போ தான் கோட்டை அடிச்சுட்டு வர்றாரு போய், உள்ளே போய் கோட்டை அடிச்சுட்டு வந்து ரெட்டி கையில் குச்சி எடுத்தார். குச்சி எடுத்து தான் அப்படி வந்தார். நான் என்ன பண்ணேன், சார் என்னங்க சார் இந்த மாதிரி கிடக்குறா அப்படின்னு. அங்கேருந்து வந்தார், இழுத்தார் பார்த்துக்க என்ன ஒரு இழுப்பு, அங்கேயே மூத்திரம் விட்டுக்கிட்டான். அப்படியே துடிச்சி போய் நின்றுட்டு அப்புறம் திரும்பி அப்புறம் இட்டு போட்டாங்க பாரு, இந்த மாத்திரை கொடுத்தாங்க போய் தின்னம் பாரு. அதோட அப்புறம் எட்டு பத்தம்போது அந்த வேலை செய்கிறோன்னா அப்படின்னா உடனே தண்ணி ஊற்றுனாங்க. அதில் ஊற்றும்போது அப்படியே கைத்துக்கு போயிடுச்சு. இந்த அங்கேயே அடிச்சுட்டு மோதிட்டு அழுதுட்டு இருந்தம்பாரு. என்ன பண்ணிட்டான், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, திரும்பி என்ன பண்ண தண்ணி ஊற்றினா பாரு, மிளகாத்தூள் எடுத்து வாயில் கொட்டி உயிர் இருக்கா இல்லைன்னு பார்க்குறானுவோம். மிளகாத்தூள் எடுத்து கொட்டி மூக்குலையும் வாயிலும் கொட்டுறானுவோம். ராஜா கண்ணு காவல்துறையினரின் விசாரணையின் போது உயிரிழந்த கொடுமைக்கு சட்ட போராட்டத்தின் மூலம் நீதி கிடைத்திருக்கிறது. ஆனால் வாழ்க்கையின் போக்கு மாறியதா என்ற கேள்வி அந்த முதிய கண்ணுக்குள் இன்னும் அலைபாய்கிறது. ஒன்றும் கொடுக்கலைங்க, இந்த 2,60,000 கொடுத்தாங்க பாரு, அது 8 பேர் பங்கு பிரிச்சிட்டோம். 8 பேர் பங்கு பிரிச்சு இந்த 3 சின்ன மண்ணு கொடுத்தாங்க. அது கூட ஓட புறம்போக்கு என்ன, அதில் குடி கூட இருக்க முடியாது. இப்போ இந்த நேரம் எங்களுக்கு எந்த உதவியும் அவங்க செய்யலை. என்ன இப்பயாவது எங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு உதவி செஞ்சாங்கன்னா புண்ணியம் தான். அந்த முதலமைச்சர் ஐயா 2,60,000 உங்களுக்கு எவ்வளவு கைக்கு அந்த பணம் கிடைச்சது? எந்த பணம்? அந்த 2,60,000 பணத்துல அதெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சது? எனக்கு 1,10,000 வந்தது. அந்த 1,10,000 அப்புறம் கேஸ்னு அழிஞ்சேன் இல்லை, அப்புறம் கட்சிக்காரங்களாம் எடுத்துக்கிட்டு மிச்சம் எனக்கு 20,000 கையில் வந்தது. உண்மையை அப்படியே பதிவு செய்வது ஆவணப்படம், உண்மையின் மீது புனையப்படுவது திரைப்படம். சில நேரங்களில் புனைவுகளை விட உண்மைகள் மேலும் வழி தருவதாக மாறிவிடும். நீதிக்காக போராடிய பார்வதிகள் வாழ்வதற்காகவும் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோஷ்வாவுடன் செய்தியாளர் முருகேசன்.